அனைவருக்கும் வணக்கம் தலைப்பு பெரிதினும் பெரிது பெரிது என்பதே ஒரு மிகப்பெரிய ஒன்று அதிலும் என்று பாரதி ஏன் கூற வேண்டும் பாரதி புதுமையான கருத்துக்களை விரும்பினார் பழைய பல காலம் கடந்து போன கருத்துக்களை எல்லாம் நிராகரித்தார் அவர் புதிய ஆத்திச்சுடி எழுதியதே அதன் நோக்கத்தில் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மாமருந்து அதெல்லாம் பழைய வாக்கு அதை மறுத்து புதியதுக்கு ஆன வழியை செய்ய அதற்கானி என்று பெது கேள் சமூகத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால் கல்வி பொருளாதாரம் சமூகம் சமுதாயம் அத்துணை விடயங்களிலும் நாம் பெரிதினும் பெரிது கேட்க வேண்டும் கல்வியை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைய கல்வியில் பொற்பதக்கம் வாங்கினாலும் கூட பொட்டி தான் வேலை என்கின்ற அவள் நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய புதிய கல்விக் கொள்கை வந்ததும் கூட இதினிலும் நமக்கு பெரிதாக ஒரு விடயம் வேண்டும் ஆக கல்வியிலும் நாம் பெரிதிலும் பெரிது கேட்க வேண்டும் சமூகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் பொருளாதார ரீதியில் உயர்ந்தவன் உயர்ந்து கொண்டே இருக்கின்றான் தாழ்ந்தவன் தாழ்ந்து இருக்கின்றான் கவிஞர்கள் அழகாக பாடுவார்கள் அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகிலே ஒரு ஓலை குடிசையும் கட்டி பொன்னான உலகென்று பெயருமைத்தாள் அந்த பூமியும் சிரிக்கும் இந்த சாமியும் சிரிக்கும் ஆக இந்த தேசத்தின் வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியாக இருக்க வேண்டும் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும் கேட்போம் பெரிதிலும் பெரிது கேட்போமாக இந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் கல்வி உரிமையில் நாம் எட்டாத கணிகளை பெற்றுவிட்டோம் ஆனாலும் இன்றைய கல்வி வளர்ச்சியிலே ஓபிசி அந்த இடப்பிரச்சனையில் இன்று கொடர்ந்து ஏற்கனவே வளர்ந்து வந்தவர்களுக்கும் இன்று மீண்டும் ஒரு தடைக்கல்லாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆக இந்த இடத்தில்தான் நாம் பாரதிதாசனுடைய வரிகளை பார்க்க வேண்டும் விசால பார்வையால் விருங்க மக்களை என்று சொன்னானே அதன் அடிப்படையில் நாம் இந்த விடயத்தை பார்த்தால் நிச்சயம் ஒரு பொருள் அமையும் ஆக இன்று எத்தனையோ சட்ட திட்டங்கள் வந்துவிட்டது சுற்றுச்சூழல் வரைவு சட்டம் ஆக குடியுரிமை சட்டம் புதிய கல்விக்குரிமை சட்டம் குற்றவியல் நீதி சட்டம் இந்த சட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு திணிக்கும் ஆயில் இருந்தால் அந்த சட்டம் ஒரு சரியான சட்டமாக இருக்காது எந்த ஒரு சட்டமுமே அந்த சட்டம் மக்களை வதைக்காமல் இருப்பதுதான் அதனுடைய சிறப்பாக இருக்கும் அது மக்களை வதைக்குமானால் அதற்கெதிராக போரிட்டு அந்த போரிட்டானற்கான சரியான வெற்றியை கிடைக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பெரிதினும் பெரிதிகளுடைய ஒரு வெற்றியாக கிடைக்கின்றது பாரதி அழகாக பாடுவானே சிறந்த சிறந்த கருத்துக்களை அந்த கருத்துக்களிலே வெள்ளிப்பனை மீது உலாவுவோம் அதன் அடியில் இருந்து மேலை கடல் மூதுவும் கப்பல் விடுவோம் என்கின்ற உலகமயமாதலின் கருத்துக்களை வைத்து நாம் பார்த்தோம் என்றால் நிச்சயம் நாம் எல்லா விடயங்களிலுமே பெரிதினும் பெரிது கேட்டால் இந்த சமூகம் நிச்சயம் ஒரு நாள் மறுமலர்ச்சியை இந்த தேசம் வல்லரசாக மாறாவிடும் ஒரு நல்லரசாக மாறினும் நாம் பெரிதினும் கேர் கேட்போம் இந்த தேசத்தையே ஒரு வளமான தேசமாக காப்போம் நன்றி வணக்கம்